Peppers Entertainment Television. Turn on the heat. ஒரு யமன் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான். அமரகாவியம் படத்தின் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மியா ஜார்ஜ் வந்து ஒரு நாள் கூத்து படம் நடிச்சாங்க, அப்புறம் வெற்றிவேல் படத்துல நடிச்சிருந்தாங்க. பட் வெற்றிவேல் படத்துல ரொம்பவே அழகா இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒன் ஆஃப் தி ஹீரோனா நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா யமன் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாங்களா. மியா ஜார்ஜ் வந்து கியூட்டாக இருக்காங்க, ஹோம்லியான கேரக்டர் நடிக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு ரீச் ஆனாங்களா அப்படின்னா இல்லை. பட் அவங்களுக்கு ஃபேன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்கும். இந்த பொண்ணு நல்லா இருக்காங்கயா, ஏதோ ஒரு மாதிரி அழகாக இருக்காங்க அப்படின்னு பர்சனலாக நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் மலையாளம்ல அவங்க வந்து டாப் மோஸ்ட் ஹீரோயின்ல ஒன் ஆஃப் தி ஹீரோயின். ஸோ இப்போ திரும்பவும் தமிழில் வந்து யமன் படத்தில் விஜய் ஆண்டனி கூட நடிக்க போகிறாங்களா. பட் யூஸ்வலாக விஜய் ஆண்டனி படம் அப்படின்னாலே வந்து நியூ கமர்ஸ் ஹீரோயின் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பழக்கப்பட்ட ஹீரோயின் கூட விஜய் ஆண்டனி நடிக்க போறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி கதை களம்ல இருக்கு. நம்ம பிச்சைக்காரன் பத்தி ஏதாச்சும் சோஷியல் மெசேஜ் இருக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.